வணக்கம் அன்பர்களே இந்த நாளில் அந்த நாள் ஆம் வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த இரண்டாயிரம் ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள்வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி வாருங்கள் அன்பர்களே இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வளம் வருவோம் வரலாற்றில் இன்று அக்டோபர் பதினாறாம் தேதியில் நடைபெற்ற முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள் கிபி அறுநூற்றி தொண்ணூறாம் ஆண்டில் உ செத்தியான் தாங் பேர் அரசியாக முடிசூடி சீனாவின் ஆட்சியாளராக தன்னை அறிவித்து கொண்டார் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதாம் ஆண்டின் மிக பெரும் சூறாவளி ஆறாவது நாளில் முடிவுக்கு வந்தது சிறிய அந்திலீசில் இருபத்தி நான்காயிரம் பேர் உயிர் இழந்தனர் ஆயிரத்தி எழுநூற்றி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டில் பஞ்சாலங்குறிச்சி மன்னன் கட்டபொம்மன் ஆங்கிலேயரால் தூக்கிலிடப்பட்டார் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஆறாம் ஆண்டில் வில்லியம் டிஜி மோர்டான் ஈதர் மயக்க மருந்தை முதல் தடவையாக மசாசுசெட் பொது மருத்துவமனையில் பரிசோதித்து பார்த்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் இங்கிலாந்தில் பெண்களுக்கான முதலாவது விடுதியுடன் கூடிய கல்லூரி கேம்பிரிட்ஜ் கிரிட்டன் கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் ரஷ்ய இராணுவம் ஸ்தோனியாவில் மக்கள் கூட்டம் ஒன்றின் மீது சுட்டதில் தொன்னூற்றி நான்கு பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் பிரித்தானியா இந்தியாவில் வங்காளப் பகுதியானது மேற்கு கிழக்கு என இரண்டாக பிரிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் மார்க்ரெட் சாங்கர் அமெரிக்காவின் முதலாவது குடும்ப கட்டுப்பாடு மருத்துவமனையை நியூயார்க் குரூக்ளினில் ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் வால்ட் டிஸ்னி நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டில் பம்பாயில் இடம்பெற்ற வெள்ளப்பெருக்கில் நாற்பதாயிரம் பேர் உயிர் இழந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டில் நியூரம்பெர்க் தீர்ப்பாயம் போர்க்குற்றம் சாட்டப்பட்ட நாஜி தலைவர்களின் தூக்கு தண்டனைகள் நிறைவேற்றப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டில் பாகிஸ்தானின் முதலாவது பிரதமர் லியாக்கத் அலி கான் ராவல் பிண்டியில் சுட்டுக்கொல்லப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டில் சீனா தனது முதலாவது அணு ஆயுத சோதனையை மேற்கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டில் எஸ்னாரி கவபட்டா இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்ற முதலாவது ஜப்பானியர் என்ற பெருமையை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டில் ஹென்ரி கிசிஞ்சர் வியட்நாம் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் லே லேடு தோவ் ஆகியோருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டில் குவாத்மாலாவில் கால்பந்தாட்ட போட்டி நிகழ்வில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி எண்பத்தி நான்கு பேர் உயிர் இழந்தனர் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் ஈழப்போரில் இலங்கை அபரணையில் நடத்தப்பட்ட தற்கொலை குண்டு தாக்குதலில் நூற்றி இரண்டு கடற்படையினர் கொல்லப்பட்டனர் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் இலங்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டில் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை அடுத்து இணைக்கப்பட்டிருந்த வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் இணைப்பு செல்லாது என இலங்கை உயர் நீதிமன்றம் தீர்ப்பு அளித்தது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் லாவோஸில் லாவோ ஏர்லைன்ஸ் விமானம் ஒன்று தரையில் மோதியதில் நாற்பத்தி ஒன்பது பேர் உயிர் இழந்தனர் மேலும் அக்டோபர் பதினாறாம் நாளானது சிலி நாட்டில் விடுதலை தினமாகவும் உலக உணவு தினமாகவும் உலக மயக்கவியல் நாளாகவும் அனுசரிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கதாகும் நன்று நண்பர்களே மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிரிதொரு காணொளியில் காண்போம் நன்றி வணக்கம்